தன்னுடைய சினிமா அனுபவத்துல பணம் தொடர்பா புகார சந்திக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்ட்டு தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஷால் பிரபல தயாரிப்பாளரான ஆர் பி சௌத்ரி மீது கடந்த வாரம் சென்னை காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருந்தாருல, அதாவது பட தயாரிப்புக்காக நடிகர் விஷால் ஆர் பி சௌத்ரி கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. இதுக்காக தான் வீட்டு பத்திரம் உள்ளிட்ட சில பத்திரங்களை ஆவணங்களை கொடுத்ததா தெரியுது. இந்த நிலையில கடன் தொகையை செலுத்திய பிறகும் உறுதிமொழி பத்திரங்களை திருப்பி தராததுனால தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மீது நடிகர் விஷால் சென்னை தியாகராய நகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தாரு. இதனால கோலிவுட்ல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா விஷாலோட புகார் தொடர்பாக தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி விளக்கம் அளிச்சிருக்காரு. இரும்புத்திரை படத்துக்காக விஷால் என்கிட்டயும் திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அது தொடர்பான ஆவணங்களை ஆயுத பூஜை படத்தை இயக்கிய சிவகுமார் கவனிச்சிருந்தாரு. அவர் மாரடைப்பால் இறந்து விட்டதுனால அவர் பொறுப்புல இருந்த ஆவணங்களை எங்களால கண்டுபிடிக்க முடியல. விஷால் பணத்தை திருப்பி தந்த போது அதை பெற்றுக்கொண்டதாக நாங்கள் எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொடைக்கானல்ல இருந்து ஆர் பி சௌத்ரி சென்னை திரும்பியதோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்த பிரச்சனை குறித்து பேசியுள்ள தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி, நடிகர் விஷால் முன்னெச்சரிக்கையாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது நல்ல விஷயம் அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி தாங்கிட்ட ஒரு முறை ஆலோசனை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய திரை அனுபவத்துல பணம் தொடர்பாக புகாரை சந்திக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்ட்டு ஆர் பி சௌத்ரி தெரிவிச்சிருக்காரு. விஷாலோட ஆவணங்களை சிவகுமார் வேறு யார்கிட்டயாவது கொடுத்து வைத்திருந்தா அதை உடனடியா திருப்பி கொடுக்குமாறோ அதை பயன்படுத்த முயற்சி செய்யறவங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவர் எச்சரிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் கோலிவுட்ல பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.